ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெயில் காலம் ஏற்பட்டாலே சிலருக்கு படர்தாமரை வர ஆரம்பிச்சிடும் இது பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட பொதுவா ஏற்படக்கூடிய தோல் நோய் இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால் வருது இந்த படர்தாமரை பொதுவா சூடான தோல்களிலும் ஈரப்பதமான தோல்களிலும் ஏற்படும் படர்தாமரை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் கூட இந்த பாதிப்பு இருக்கும் விரலுக்கு இடையில் உள்ள மடிப்பு போன்ற தோல் பகுதிகளிலும் உச்சந்தலையிலும் இடுப்பு பகுதிகளிலும் இந்த படதாமரை ஏற்படும் தொடை பகுதிகள் கை கால் பகுதிகளிலும் கூட படர்தாமரை ஏற்படும் படர்தாமரை சிவப்பு நிறத்தில் வட்டமாக காணப்படும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால் அது அரிப்பெடுக்க ஆரம்பிக்கும் இந்த படர்தாமரை மற்றவங்களுக்கும் பரவ வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே படர்தாமரை அவங்களுக்கு இருந்தாலும் விலங்குகளுக்கு படர்தாமரை ஏற்பட்டிருந்தாலும் படர்தாமரை அவங்களுக்கும் ஏற்படலாம் குழந்தைகள் மண்ணில் விளையாடுறப்ப அந்த மண்ணில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதோட பாதிப்பு குழந்தைகளுக்கு படர்தாமரையை ஏற்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உள்ளவங்களுக்கும் நீரழிவு புற்று நோயாளிகளுக்கும் படர்தாமரை ஏற்படுதுன்னு சொல்லப்படுது படர்தாமரையோட வளையத்தில் உள்ள வெடிப்பு சிவப்பு நிறத்திலேயோ இளஞ்சிவப்பு நிறத்திலேயோ சாம்பல் நிறத்திலேயோ தோன்றும் இது மாதிரி பல வளைய வடிவங்களை கொண்ட இந்த படர்தாமரை வெடிப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய பகுதியாக கூட பரவலாம் சில நேரம் படதாமரை இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறப்ப அதில் நீர்கோர்த்து காணப்படும் படதாமரை ஏற்படும் தோல் பகுதிகளுக்கு பொறுத்து படர்தாமரைக்கு தனித்தனியாக பெயரிடப்படுது நம்ம இடுப்பு பகுதிகள்லையும் தொடை சேரும் இடத்துல உள்ள படர்தாமரைய தொடையிடுக்கு படைன்னு சொல்லப்படுது உச்சந்தலையில ஏற்படும் படர்தாமரைய தலைப்படைனும் கால் விரல்களுக்கு இடையில ஏற்படுற படர்தாமரைய நகைப்படைனும் சொல்கிறாங்க கால்களில் ஏற்பட்டால் அதை சேத்த புண்ணுன்னு கைகளில் ஏற்படுவதை திடீர்னு சொல்லப்படுது இந்த படர்தாமரை மறையிறதுக்கு கொஞ்சம் பப்பாளி இலை எடுத்துக்கலாம் அதை நல்லா அரைச்சிட்டு அதுலேருந்து வர சாறை தனியாக பிழிஞ்சு வச்சுக்கோங்க அந்த சாறை காலையில் நல்லா படதாமரை இருக்க இடத்துல பூசிட்டு சாயந்தரமாக குளிச்சுட்டு வாங்க இது மாதிரி தொடர்ந்து அஞ்சு டு ஏழு நாள் செஞ்சால் நமக்கு படதாமரை மறைஞ்சிரும் நாகமல்லி இலையை கொஞ்சம் எடுத்து அதை எலுமிச்சம்பழம் சார் விட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த விழுதை படர்தாமரை புண்ணு பத்தில் பூசிக்கிட்டே வாங்க இது மாதிரி ஒரு வாரம் பூசி வந்தால் படர்தாமரை குணமாகும் இது மாதிரி தீமகத்தி இலையை கொஞ்சம் எடுத்து சாறு விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அந்த விழுதை எடுத்து படதாமரை பத்தில் தடவிட்டே வரணும் காலையில் தடவிட்டு சாயந்தரம் குளிச்சுக்கலாம் அரப்பு இல்லாட்டி சீக்கா தேய்ச்சி குளிச்சுட்டே வாங்க படதாமரை சொறி படை பத்து தழும்பு எச்சில் தழும்பு விஷக்கடி குணமாகும் விஷக்கடி படை பத்து இருக்கிறவங்க இதை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வந்தால் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் படர் தமரைக்கு இப்போ ஒரு தைல முறையை பார்க்கலாம் நூற்றி இருபது எம்எல் தேங்காய் எண்ணெயை எடுத்துட்டு அதை சூடு பண்ணிக்கலாம் அதில் இருபது கிராம் பூண்டு அதை நல்லா தட்டி இடித்து வச்சுட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்து பூண்டு நல்லா நிறமாற வரையும் அதில் போட்டு வறுத்துக்கிட்டே இருங்க பூண்டு சவப்பு நிறமாக மாறினதுக்கப்புறம் இறக்கிக்கலாம் இப்போ இந்த பூண்டை எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் காலையில் குளிச்சுட்டு இந்த எண்ணெயை படர்தாமரை பற்றி இருக்கிற இடத்துல தடவிக்கிட்டே வாங்க அஞ்சு டு ஏழு நாள் வரையும் தடவிட்டே வந்தால் படர்தாமரை மறைஞ்சிரும் இதே மாதிரி நூற்றி அறுபது எம்எல் நெய் எடுத்துட்டு அதில் முப்பது கிராம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வரணும் மூணு டு அஞ்சு நாள் இது மாதிரி வெயிலில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் வச்சு அஞ்சாவது நாள் எடுத்து இந்த நெய்யை படர்தாமரை இருக்க இடத்துல போட்டுகிட்டே வந்தால் சரியாகும் வால் மிளகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் மிளகுத்தூளுக்கு பதிலாக இந்த வால் மிளகை முப்பது கிராம் எடுத்து பவுட்ரு பண்ணி நூற்றி அறுபது எம்எல் நெய்யில் நல்லா கலந்து இது மாதிரி வெயிலில் வச்சு எடுத்துட்டு இதையும் நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா மிளகுல சிறந்தது மிளகுன்னு சொல்லப்படுது மேலும் பல மருத்துவ தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சித்தர்கள் தந்த மூலிகை மகத்துவத்தை நாமளும் செஞ்சு பயனடைஞ்சிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி பயனடைய செய்யலாம்